உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் ஓம் நமச்சிவாயா. என்னுடைய ஊர் நாகலாபுரம். என் பேர் ஆறுமுகம். இந்த கோயில் 2 வருஷமாக நடந்து கொண்டு இருக்கிறது. நான் 2 மாதம்தான் இங்கே வந்து வேலை செய்கிறேன். இங்கே புலிக்கால் முனிவர், பதஞ்சலி முனிவர் 2 சிலை வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறேன். இந்த வேலை வந்து ஈஸ்வரனுக்கு செய்யப்பட்டது. ஐயா சங்கரையா வந்து இந்த வேலை கொடுத்துருக்காங்க. நாங்கள் வேலை எல்லோரும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சீக்கிரம் வேலை முடியணும், அதுக்கு ஆண்டவனை நாங்கள் இது பண்ணுறோம். அது அனுபவம் தாங்க, 30 வருஷமாக செய்கிறோம். அது நம்ம கைத்தொழில், அது பரம்பரை தொழிலாக வந்துக்கிட்டு இருக்கு. ஓம் நமச்சிவாயா. என் பேர் ராஜேந்திரன், ஊர் நாகலாபுரம். நான் வந்து எனக்கு 60 ஆச்சுங்கய்யா. நான் வந்து 10 வயசுலேயே இந்த தொழிலுக்கு போயிட்டேன். நான் படித்தது 4வதோடு சரி, 10 வயசுலேயே இந்த தொழிலுக்கு போய் செஞ்சிகிட்ருக்கோம். எல்லாம் அனுபவம் தான், நாங்கள்லாம் படிக்கலை. ஒவ்வொரு கோயில் இப்படி இருக்குது தான் அமையணும், இப்படி பண்ணணும் செய்யறது. நாங்கள் சபதியெல்லாம் இருந்தாங்க. அந்த சபதிகிட்ட நாங்கள் இருந்து சின்ன பிள்ளையிலேருந்து அவங்ககிட்ட இருந்து அனுபவத்தில் கற்றுக்கிட்டோம். கணபதி சபதி இருந்தார் ஆந்திராவில். அப்புறமேல இவர் சட்ட சபதி இருந்தார், அவர் பெங்களூரில் பார்த்தாரு. எல்லாம் அவங்ககிட்டலாம் நாங்கள் இருந்தோம் சின்ன பிள்ளையிலேருந்து. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச வேலையை அப்படியே கற்றுக்கிட்டோம். ஐயா, இப்போ முன்னாடி நீங்கள் பண்ணீங்களே வேலை செஞ்சதுக்கும் இப்போ செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ வந்து வித்தியாசம்னா கையில் அடித்தோம். சரிங்க. உளி சுத்தில் எடுத்து கையில் அடித்தோம். உளி தட்டிக்கிட்டே இருப்பாங்க, கொண்டாந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் கையில் அடித்தோம். இப்போ தான் அப்படி எடுத்தோன்னா மிஷின் வந்துருச்சு. இது அறுத்து ஏதோ தங்களால் முடிஞ்சவரெல்லாம் அறுத்து இருந்து எல்லாம் செஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ கொஞ்சம் தொழில் ஈஸி, அப்போ கொஞ்சம் சிரமம். கல்லெல்லாம் எப்படி இந்த ஊருக்கு, இந்த ஊர் பக்கத்தில் இருந்தே எடுக்கிறதுங்களா இல்லை எங்கேருந்து வருதுங்க? இது ராசிபுரத்துலேருந்து வருதுங்கய்யா. சரிங்க. இது கல் கருங்கல். ஆனால் கருங்கல் கருப்பு நிறத்தில் இருக்கும். கல் உடைச்சோம்னா கருங்கல், இது பாலிஷ் பழமெல்லாம் போட்டோம்னா இது கருப்பு நிறத்தில் இருக்கும். கருங்கல் இதுக்கு பேர். பேர் வந்து இந்த கல் வந்து தன்மை நல்ல தன்மையான உள்ளது. இதில் பல ரகங்கள் இருக்குது கல்லுலேயும். இல்லை ஆண்கள் இருக்குது, பெண்கள் இருக்குது. அது என்னங்க ஆண்கள்? ஆண்கள்னால் தட்டினோம்னா அப்படி சாப்பிட்டு கண்ணீர் கண்ணீர் இருக்கும். ஆ, பெண்கள்னாக்க அது கொஞ்சம் சத்த மந்த மந்தன் இருக்கும். இதோட தட்டி கம்மிங்க. ஓ, இன்னொருக்கள் பெண்கள்ங்கிறது மந்து மந்துன்னு கேட்கும். சரிங்க. அது ஏதாவது இங்கே இருக்குங்களா கல் இருக்கான? மட்டும் இருக்குது, அது அங்கிட்டு இருக்குது. நல்லா கல்லாக தான் போட்டு எடுத்தாலும் செய்கிறோம். கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாங்க ஒதுக்கிடுவோம். சரிங்க. ஏன்னா கோயில் வந்து இது மாதிரி எதுவும் தவறாக செய்யக்கூடாது. சரிங்க. எங்களை மனசாட்சிக்காக நான் செய்கிறேன். பேஸ்மெண்ட்டம் போடுற பிறந்திருக்கீங்களா? ஆமாங்க. இல்லையா, ஆரம்பத்துலேருந்தே நான் இருக்குங்க. ஓ, கோயில் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததுலேருந்தே இங்கே இருக்கும். கல் நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கிறது இருக்குது. சரிங்க. இதுக்கு வந்து என்ன தெரியுமா, தண்ணியிலே இருக்கலாம், ஆனால் நெருப்பு தான் போடக்கூடாது. இப்போ மகாபலிபுரத்தில் இருக்கிற கல் இருக்குங்களா? ஆமாங்க. கல்லுக்கு இந்த கல்லுக்கு என்னங்க வித்தியாசம்? அது வந்து அங்கேயே எடுத்துக்கிறாங்க, அங்கே பக்கத்தில் எடுத்து செய்கிறாங்க. அந்த கல் தன்மை வர அது சிலைகளுக்கு வந்து அது பெண்கள்னு இருக்குது. அது செய்கிறதுக்கு மாவாக வரும். சரிங்க. அது ஈஸிங்களா? இதை விட ஈஸியாக அதில் அதில் அது செய்கிறது ஈஸி தான். சரிங்க. இது கல் வந்து கடுசாக இருந்தால் கொஞ்சம் கடுசாக வரப்பாக இருக்கும். அது வந்து மாவுக்குள்ள இந்த மாதிரி இருக்கிறதுனால அது செய்கிறதுக்கு வேலை செய்கிறது தன்மைக்கு நல்லாயிருக்கும். பெண் கல்லுலேயும் நீங்கள் சிலை செய்வீங்களா? எந்த மாதிரி சிலை செய்வீங்க? அது எல்லா இதுலேயும் செய்யலாம். இந்த இதில் தான் அந்த சாமி செய்யணும் சிலை செய்யணும்னு இல்லை, எல்லா இதுலேயும் செய்யலாம். சொந்த ஊர் வந்து நாகலாபுரம். ஆமாங்க. இங்கே 10 நாளாக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்து இங்கே வந்து 2 வருஷம். குழந்தைங்க வந்து? ஆ, குழந்தைங்களாம் இருக்காங்க. தொழில் பண்ணுறாங்க? எல்லாம் தொழில், இந்த தொழில் தாங்க பண்ணுறாங்க. சிலை செய்கிறாப்புல என் பையன், எனக்கு 3 பொண்ணு. எல்லாம் இங்கே சிலை வேலை செய்கிறவங்களுக்கு பொண்ணை நாங்கள் கொடுத்துருக்கோம். சங்கரையா எப்படி நல்லா கவனிச்சுக்கோ? ஐயோ, சங்கரையாவா எங்களுக்கு தெய்வம் மாதிரி. அவர் வந்து பார்க்கலனாக்க ஒரு நாளைக்கு எங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்கும். அவர் வந்து பார்த்தா தான் எங்களுக்கு ஒரு இது. அவர் நம்பர்கள்லாம் வளைச்சிட்டு வராங்க போகிறாங்க, எத்தனையோ கொண்டு வந்து காட்டுறாங்க. இவங்க தான் சிற்பின்னு அவங்களுக்கு ஒரு நமஸ்காரம் போடுவோம். எங்களுக்கு ஒரு அறிமுகம் எல்லாம் ஏதோ ரெண்டுமா தானே தெரியும். அறியா தான் எங்களுக்கு எல்லாமே. எங்களுக்கு இறைவன் மாதிரி. இறைவன் வந்து அவர் மூலியமாக, அவர் நேராக இல்ல, அவர் யார் மூலியமோ வர்றது மாதிரி எங்களுக்கு ஐயா மேலே தான். அவர் மாதிரி அமைப்பு பேசுகிறத வந்து பொறுமையாக பேசுகிறாங்க, கோபப்பட மாட்டார். இதுக்கு எல்லாம் தனியாக போய் படிச்சிங்களா இல்லை எப்படி? எப்படிங்க படிக்கலையா? நான் தான் 4வதோடு படித்தேன். சரி, அதோட சரிங்க. ஆனால் சின்ன பிள்ளையிலேருந்து போய் இந்த தொழிலில் வேலை செஞ்சிட்ருக்குறோம். ஏன்னா இப்போ சிற்பக்கல்லூரி இருக்குது, ஓவியக்கல்லூரி இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஓவியக்கல்லூரியில் படித்தேன். இருக்குது. நாங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரே ஒரு A4 சைஸில் படம் வரைஞ்சாலே கீழே அங்கே பேர் பெருசாக போட்டுக்கோ. ஆமாம். இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய சிலையெல்லாம் பண்ணுறீங்க, எங்கள் உங்கள் பேர்லாம் கீழே போடுவீங்களா எப்படிங்க? அதில் இருக்கா? எந்த கோயில்லையும் நாங்கள் செஞ்ச கோயில் வந்து
சிலையை போட்டது பேர் போட்டதே கிடையாது. சரிங்க, இல்லை வேறு ஏதாவது தனியாக தனியாக கல்வெட்டில் ஏதோ தனியாக வச்சுருப்பாங்க. வச்சிருக்கீங்களான்னு கேட்குறேன் அது தலைமை உள்ளவங்க பேர் தான் இருக்கும். எங்களால் தொழிலாளி மாதிரி பேரெலாம் இருக்காது. தலைமை உள்ளவங்க பேரப்படுவாங்க. சங்கரையாக்கு நமஸ்காரம். எங்கள் சொந்த ஊர் நாகலாபுரம். நாங்கள் வந்து கோயில் கட்ட இங்கே வந்திருக்கோம். விராலிமலை பக்கத்தில் தூண் வேலை கோயில் வேலை இந்த வேலை தான் பார்க்குறாங்க. டிசைன்லாம் பண்ணுவோங்க. தூண் வந்து வரும் இது 7 டன் 8 டன் வருங்க. ஒரு தெல் அதுக்கு சதிரிச்சு எடுக்கிறதுக்காட்டியும் அப்படியே 3 டன் 2 டனுக்குள்ளே வந்துடும். ஒரு மாதம் ஆகும். வேஸ்ட்டுக்கெல்லாம் வந்து நம்ம கடைக்காலுக்கு சக்கை போடுறதுக்காகவும் கடைக்கால் போடுவோம். அதுக்கு சக்கைக்கு ஆயிரும். வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது. அதுவும் வேலைக்கு தான் யூஸ் ஆகும். ஐயா வணக்கம். ஆ வணக்கம். ரொம்ப நாளாக வந்து நாங்கள் விசிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களை வலுக்க டைமாக பிடிச்சி உட்கார வச்சு உங்களை இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்கேன். சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் வேலையெல்லாம் எப்படி இருக்குது? நான் என் பேர் அர்ச்சுனன். நாங்கள் இதுக்கு சிவகங்கை மாவட்டம் ராயல்செட்டி எங்கள் கிராமம். நாங்கள் இங்கே 12 வருஷமாக வேலை கல் வேலை பார்த்துக்கிருக்கோம். சிற்ப வேலை வேலை கற்றுக்கிட்டதெல்லாம் மாமல்லபுரத்தில். 10 வருஷம் இங்கே இருந்துட்டு வந்துக்கிருக்கேன். நாங்கள் நிறையா ஊர்களில் போயிட்டு கோயில் கட்டியிருக்கோம். இப்போ கற்பர் சிலை கட்டியிருக்கிறோம், ஐயனார் கட்டியிருக்கிறோம். நிறையா கோயில் எனக்கு தெரிஞ்சிட்ட அனுபவத்தில் நான் ஒரு 15 வருஷமாக தான் கல்வியில் பார்க்குறேன். அது மாதிரி எவ்வளோ கோயில் கட்டியிருக்கிறேன் எங்களுக்கு தெரிஞ்சு. ஆனால் நாயன்மார்கள்னு சொல்லிட்டு இப்போ திருநீலாண்டார், கண்ணப்ப நாயனார், அப்போதையடிகள், காரைக்காலமையர்கள்லாம் நாங்கள் புக்கில் படித்ததேன். ஆனால் அவளுக்குன்னு ஒரு கோயில் இருக்குது, அவளுக்குன்னு ஒரு கோயில் கட்டலாம் அப்படிங்கிறத இங்கே வந்து தான் பார்க்குறேன். ஆனால் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி மகாமண்டம் அது மாதிரி கட்டி கட்டி பார்த்துருக்குறேன். இங்கே இதுக்குன்னு உள்ளது இந்த நாயன்மார்களுக்கு கோயில் இருக்குது. நடராஜர்லாம் நாங்கள் புக்கில் பார்த்ததேன். ஆனால் அவளுக்குன்னு இங்கே ஒரு கோயில் இருக்குது அப்படிங்கிற இங்கே வந்து தான் இருக்குது. அது மாதிரி சில ஊரில் நாங்கள் ஆந்திரா கர்நாடகா மாதிரி அதர் ஸ்டேட்டும் போய் வேலை பார்ப்போம். ஆனால் அந்த மாதிரி பார்க்குற இடத்துல எங்களுக்கு அதிகபட்சமாக அந்த கல்வியலக்காரர்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. கொஞ்சம் கொஞ்சம் தூச்சியில் அடக்கிறான் பண்ணுறேன் அப்படின்ற ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஆனால் இந்த இடத்துல நிறைய ஆன்மீகவாதிகள் இப்போ 1 நாளைக்கும் 13 நாளைக்கும் இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி நிறைய முனிவர்கள் கோயில் கட்டுறதுனால எவ்வளோ ஆன்மீகவாதிகள் சாமியெல்லாம் வர்றாங்க. அவங்களோட ஆசீர்வாதமும் இங்கே கிடைக்கிது. எங்களுக்கு எந்த ஒரு இங்கே மரியாதை, ஒரு சிற்பி சிற்பினா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே எங்களுக்கு நிறையா மரியாதை கிடைக்கிது. எல்லையோ இடத்துல சும்மா என்னதானு கட்டுவாங்க பண்ணுவாங்க, எங்களுக்கு இது ஒன்றாது. இங்கே எங்களுக்கும் சிற்பி என்ன அவங்களுக்கும் உள்ள மரியாதையும் கொடுத்து இந்த இது வேலைக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா ரெஸ்பான்ஸும் தர்றாங்க. உங்களுக்கு எப்படி மனசு நிறைவாக இருக்கா? ஆனால் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கணும். எவ்வளோ ஊருக்கு போகிறோம் பண்ணுறா நமக்கு ரெஸ்பான்ஸ் தர்றதில்லை. இங்கே எவ்வளோ மக்கள் வர்றாங்க, எங்கள் சிற்பின்னு சொல்லிட்டாக்க தனியாக அவங்களுக்கு ஒரு மரியாதை எல்லாமே செஞ்சுறாங்க. அது மாதிரி இது ஒன்று போகும்போது சிற்பினா அவங்களுக்குன்னு தனி மரியாதை தர்றாங்க. நீங்கள் இப்போ கூப்பிட்டு எங்களுக்கு இவன் கழுக்குத்திங்க இருக்காமல் எங்களுக்கும் கொடுக்கணும்னு தெரியும். இல்லை படிச்சிருக்கேன், படம்லாம் வரைவேன், ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நிறைய சிற்பமெல்லாம் பண்ணுவாங்க. பட் என்னென்னா இப்போ எங்கள் நான் படித்த காலேஜில் பார்த்தீங்கன்னா களிமண்ணில் பண்ணி அதை வந்து மோல்டு எடுத்து அதை வந்து மெட்டலாவோ இல்லை ஃபைபராவோ வேறு ஃபார்மேட்டில் மாற்றுவாங்க. அப்புறம் கோயிலுக்கெல்லாம் போவோம் இல்லையா நாங்கள், தாரசுரம் அந்த மாதிரி இருக்கிற எல்லா கோயிலுக்குமே போவோம். கூட இந்தியாவில் எல்லா கோயிலுமே நிறைய கோயிலுக்கு போயிருக்கோம். போகும்போது அந்த சிற்பத்தெல்லாம் பார்க்கும்போது நாம் ஒரு படம் வரைஞ்சி சும்மா ஒரே ஒரு படம் ஒரு சிற்பத்தை பார்த்து வரையிறக்கே 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆயிடுது. சில டைம் வர ஒரு கோயிலை சும்மா பார்த்து வரையிறக்கே 4 கணக்காக ஆகுது. சும்மா பார்த்து அப்படியே உட்காந்து வரைஞ்சிட்டு இருப்போம் ப்ராக்டிஸ்க்காக. அதுவே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ டைம் எடுத்துக்கும். ஒரு கல் கோயிலே இப்படிடா கட்டினாங்கன்னு யோசிச்சிட்டே இருப்போம். சரி இந்த கோயில் வந்து பார்க்கும்போது நம்ம கண் முன்னாடியே ஒரு கோயில் உருவாகுது, எல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க. இதை பார்க்குறப்போ ராஜராஜன் சோழன் காலத்தில் இருந்த மாதிரி ஒரு ஃபீலு. கண்டிப்பாக. ஆமாம், இங்கே எல்லாருமே வந்து நாகலாபுரத்தில் இருந்து வந்து பண்ணுறாங்க. நீங்கள் எங்கள் சிவகங்கையிலேருந்து? நாங்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலேருந்து. எங்களுக்குன்னு இப்போ சபுதியார் வந்து நாகலாபுரம். அவர் எங்களுக்கு மேஸ்திரியாக நாகலாபுரம் அவர் கோவிந்தனா சிவகுமார்ண்டு. அவங்க மூலியமாக எங்களுக்கு ஃபோன் பண்ணி வரப்பா சவுதி. அவங்க நாங்கள் நிறைய இடத்துல அவங்களோட கனெக்ட் பண்ணி வேலை பார்ப்போம். உங்களுக்கு இந்த வேலையில் ஈடுபாடு வந்துச்சு? உங்கள் ஃபேமிலியெல்லாம் இந்த தொழில் இல்லை? ஃபேமிலியெலாம் இல்லை. நாங்கள் இந்த மாதிரி பயலுகளோட டூரிஸ்ட் ஏரியா போகிறது எங்கள் ஊரில் முத முதன்னு விலைக்குன்னு போயிட்டு இந்த பூ கட்டுற வேலைகளுக்கு போனது. போனபடியும் அந்த செல்லை அடிக்கிற பார்க்கல நமக்கு அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட். சரி நம்மளும் இந்த வேலைக்கு போவோம். படம்லாம் வரைவீங்களா? படம்லாம் எல்லா படம் வரைவோம். அது மாதிரி சிற்ப வேலையை விட நாங்கள் வர்க்க வேலை அதிகமாக. வர்க்க வேலைனா டிசைனிங் 10 மா சிலை இல்லாமல் மித்த வேலைகள் கற்கு வேலை டிசைனிங் வேலை இது ஃபுல்லாக வர்க்கம். சிலை அடிக்கிறது சிற்ப வேலை. சரி சரி. இதில் நாங்கள் வர்க்க வேலை. சிற்ப வேலைனா ஒரு தான் இது பண்ணி கொடுப்பாங்க மகாலிபுரத்தில் செய்கிறது. நாங்கள் வர்க்க வேலை செய்கிறவங்க. இந்த மாதிரி கோயில் கட்டுறது பண்ணுறது எல்லாம் சரி எங்கள் டிபார்ட்மெண்ட். கலக்குங்க, வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லாம் மீட் பண்ணது. நன்றிண்ணா. சீக்கிரம் இந்த கோயிலோடு இந்த ஃபோட்டோலாம் எடுப்போம். கண்டிப்பாக. வாழ்க வளமுடன். நன்றிண்ணா.